எல்லாம் சரி. நீ பாட்டுக்கு வேலூர்ல இருந்து வந்து மாங்க மாங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்க. நீ வந்துட்டேங்கற விஷயம் அச்சனாக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணியா? இல்ல. நான் இன்னும் வேலூர்ல இருந்து வந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. நான் இன்னும் அங்க தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பா. நான் வந்துட்டேன் தெரிஞ்சினா ஏன் இன்னும் வீட்டுக்கு சாப்பாடு வரலன்னு மதியன வெயில்ல சாப்பாடு கொண்டு வருவா? எதுக்கு அவளுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? ஒரு டே வேலைய முடிச்சு சாயங்காலம் போய் சொல்லிக்கிற. ஆமா, உனக்கு இந்த வேலை செய்யறதுல சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் செல்வம். நந்தினி, உன்ன மாதிரி படிச்ச ஒருத்தி இங்க வந்து நிர்வாகம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் நீ தான் முத முதல்ல காரணமா இருந்திருக்க. எப்படியோ இன்னொரு ஒரு வருஷத்துக்குள்ள நான் பெரிய ஆளாயிடணும். ஆகி ஒரு 200-300 பேருக்காவது நான் வேலை தரணும். அந்த நிலைமை வந்துரும்ல? இதென்ன அவநம்பிக்கையோட கேக்குற? ஆனா அதுக்காக ஒரு வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல. கரெக்டா 6 மாசம். 6 மாசத்துக்குள்ள அந்த நிலைமைக்கு வந்துருவேன். உன்னை நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். அது என்ன 6 மாசம்? 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் இங்க இருக்க மாட்டேனே. உன்ன நீ ஆசைப்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்ததும் நான் ஃபாரினுக்கு போயிடுவேன். ஃபாரின் போயிடுவியா? என்ன நந்தினி சொல்ற? ஆமா செல்வம், எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாக்குறவங்க எல்லாம் என் லைஃப், என் ஃபியூச்சர் இத பத்தியே பேசுறாங்க. அப்பாவும் நீ ஃபாரினுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாரு. என் கூட படிச்ச பொண்ணு ஒருத்தி அங்க இருக்கா, அவளும் வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. நானும் போற ஐடியால தான் இருக்கேன். ஆனா பாரு, விசா தான் இன்னும் கிடைக்கல. இந்த கேப்ல தான் நான் உன்ன மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நடந்ததுலாம் உனக்கு தெரியுமே. எப்படியும் 6 மாசத்துல நான் ஃபாரின் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லதுன்னு தான் நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். என்ன நந்தினி இது? நீ என் கூடவே இங்கேயே இருந்து என் வெற்றிக்கு உறுதுணையா இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ நடனா 6 மாசம் கழிச்சு ஃபாரின் போயிடுவேங்கிற. கவலையே படாத செல்வம், உன்னை இந்த தொழில முன்னேத்திட்டு நீ கோட் சூட்ல உன் சொந்த கார்ல வந்து இறங்குறத பாத்துட்டு தான் நான் ஃபாரினுக்கு போவேன். சரி, அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குல்ல. நீ போறது பத்தி அப்ப பேசிக்கலாம். அர்ச்சனா கிட்ட நீ வேலைக்கு சேர்ந்த விஷயத்த சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்படியே பேசி டைம் போக்கிறதா உத்தேசமா? போய் வேலையை பாருங்க. ஐயோ, சரி மேடம். இந்த ஜாதகருக்கு 33 வருஷம் 6 மாசம் 21 நாள் ஆகுது. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பின் ஜாதகம்னே சொல்லலாம். பின் ஜாதகம்னா என்னங்க? சில ஜாதகரோட வாழ்க்கை முன்பகுதி நல்லா இருக்கும், பின்பகுதி அவ்வளவு நல்லா இருக்காது. இந்த ஜாதகருக்கு முன்பகுதி, அதாவது பிறந்ததுலேருந்தே ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. கஷ்டத்தை தவிர்த்து வேற எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா 30 வயசுக்கு மேல இந்த ஜாதகருக்கு சகல விதமான யோகமும் அமைஞ்சு வரும். அதுதான் பின் ஜாதகம். 30 வயசுக்கு மேல ஓஹோன்னு வருவாங்க. இந்த ஜாதகர் பிறந்தப்பவே அவங்க அம்மாவை பறி கொடுத்துருக்கணுமே. ஆமாங்க, அவர் கை குழந்தையா இருந்தப்பவே அவங்க அம்மா தவறிட்டாங்களாம். அவங்க சித்தி தான் அவர் வளர்த்தாங்க. மேஷ லக்னமா இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களா இருப்பாங்க. செவ்வாய், குரு, சுக்கரன் 2ஆம் இடத்துல சேர்க்கை இருக்கிறதுனால அதிகமான செல்வ சேர்க்கை வந்து சேரும். அதுவும் இப்போ ராகு தசை ஆரம்பமாயிருக்கு. ராகு யோகக்காரன், தசா ஆண்டு 18 வருஷம். இந்த ஜாதகர் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்தெல்லாம் சேர்த்து வச்சு எல்லா யோகங்களையும் அள்ளி கொடுக்க போறான். விபரீத ராஜ யோகம் வேற இருக்கிறதுனால யாரும் நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு போக போறாரு. உண்மையா சொல்றீங்க? ஆமாமா, நான் சொல்லல, கட்டம் சொல்லுது. காரு, பங்களா, கோட்டு, சூட்டு, வேலையாளுன்னு ஒரு ராஜ வாழ்க்கை வாழறதுக்கான யோகம் இருக்குமா? அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. நான் விடிய காலையில ஒரு கெட்ட கனவு கண்டேன். என் மனசுக்கு வேதனை ஆயிடுச்சு. அதனாலதான் உங்களை உடனே பார்க்க வந்தேன். இப்ப நீங்க சொன்ன வார்த்தையில தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அப்படி என்ன கனவு கண்டீங்க? இப்ப நீங்க பலன் பார்த்த சொன்னீங்களே, அது வேற யாரும் இல்ல, என்னோட மூத்த மாப்பிள்ளதான். இவருக்கு தான் என் மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். அவன் நிரமாத கர்ப்பிணியா ரோட்ல தார் போடுற வேலை பாக்கறச்ச திடீர்னு மயக்கடிச்சு விழுந்த மாதிரி கனவு கண்டேன். நான் பதறி போயிட்டேன். கனவுங்கிறது மனசுல இருக்கிற கோபம், ஏக்கம், வெறுப்பு இது காரணமா வரும்னு சொல்லுவாங்க. அதை கண்டு நீங்க ஏமா பயப்படுறீங்க? அப்படி இல்லைங்க. இது வரைக்கும் என் பொண்ணு விஷயத்துல நான் கண்ட கனவு எல்லாமே பலிச்சிருக்கு. அதனாலதான் இந்த கனவை நினைச்சு பயப்படுறேன். இப்பதான் நீங்க என் மாப்பிள்ள ராஜா மாதிரி வாழ்வார்னு சொன்னீங்களே,
மாப்பிள்ள ராஜா மாதிரி இருந்தார்னா என் பொண்ணு ராணி மாதிரி தான இருப்பா. அது எனக்கு திருப்தியா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்னோன்யமானவங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. இப்ப நீங்க சொன்ன விஷயத்தை கேட்டதும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க பொண்ணோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆ பொண்ணோட ஜாதகமும் ரொம்ப யோகக்கார ஜாதகம் தாமா. இந்த பொண்ணு பிறந்த பிறந்தா அவங்க குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கணும். சொத்து பத்தெல்லாம் கூட வாங்கியிருக்கணுமே. வாஸ்தவம் தாங்க. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு வந்தோம். சொந்த வீடு கூட கட்டணும்னு பாத்துக்கங்களேன். உங்க மருமகனோட உயர்வுக்கு காரணமே உங்க பொண்ணு தான். அப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகம். ஆமாங்க, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அப்படின்னா நான் கண்ட கனவு பத்தி கவலைப்பட வேண்டாம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம்னு சொல்றீங்க. ஆமா, மனசுதான் காரணம். உங்க பொண்ணுக்கு அஞ்சாம் இடம் புத்திர பாக்கியம் அவ்வளவு சிறப்பா இல்ல. உண்டாகி கலைஞ்சிருக்கணும், இல்ல குழந்தை பிறந்து இறந்திருக்கணும். ஆமாங்க, ரெண்டுமே நடந்தது. உங்க மாப்பிள்ள ஓஹோன்னு வரப்போறது அவர் ஜாதகப்படியும் உங்க பொண்ணோட ஜாதகப்படியும் கட்டாயம் நடக்கத்தான் போகுது. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அத கூட இருந்து அனுபவிக்கிற யோகம் உங்க பொண்ணுக்கு இல்லையே. அதனால நீங்க கண்ட கனவு பலிக்காதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? மாப்பிள்ள நல்லா இருப்பாருனா அப்ப என் பொண்ணு நல்லா இருப்பான்னு தானே அர்த்தம்? லக்னக்காரன் சுக்கிரன செவ்வாய் பாக்குறான், அதனால புருஷம் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மாப்பிள்ளையோட ஜாதகத்துல கோச்சாரப்படி கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இருக்கு. அத தீய சக்திகள்னு கூட சொல்லலாம். அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு இடைஞ்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்க, நீங்க சொல்ற தீய சக்தி கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியுது. அது ஒரு பொண்ணு தானே நினைச்ச. அவளை நான் முத முதல்ல பார்க்கும்போதே அவ எனக்கு தப்பாவே மனசுல பட்டா. அவதான் என்னமோ பெருசா என் மாப்பிள்ளைக்கு உதவி செய்ய போறதா என் மாப்பிள்ளையும் பொண்ணும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ப விட மாட்டேன். அது நடக்காது. என்ன பண்றது? இந்த சேர்க்கை வேண்டாமா? அது நல்லது இல்லைன்னு சொன்னா என் பொண்ணு கேட்க மாட்டேங்கிறாளே. கிரகம் அப்படித்தாமா சொல்ல வைக்கும். இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லீங்களா? இதோ பாருங்க, பரிகாரம்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எல்லாம் விதிப்படி நடந்துதான் தீரும். ஆனா விதிய மதியால வெல்லலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பொண்ணை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க. மேடம், இது ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும் மேடம். மேடம், இதுல நீங்க கூலிங் லெவல் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் மேடம். ஃபேன் ஸ்பீட் எல்லாம் இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேடம். இந்தாங்க பாருங்க. நல்ல ஜில்லுன்னு எதமா இருக்குல்லமா? ஆமா சரோஜா, அன்னை கிளம்பலாம் மனே. ஆ போலாம் மேடம். இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த நம்பர்ல என்ன கூப்பிடுங்க. ஆ சரிங்க. மேடம், எங்க பேமெண்ட் குடுக்குறீங்களா? எவ்வளவு சார்? 3250 சார். 3250 ரூபாவா? ரெண்டு ஏசி ஃபிட் பண்ணிருக்கோம். ஒரு ஏசிக்கு 1500, அப்புறம் கேபிள் கூட எக்ஸ்ட்ரா போட்டுருக்கோம். அதுக்கு தான் 250 சார். வாசுகி, பணத்தை கொடு. ஏய் ஜில்லுன்னு இருக்கா? இந்தாங்க கொடு. சரி சார், வரேன். சரிப்பா, நீங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இந்தாங்க. சரிம்மா, நம்ம அந்த ரூமுக்கு போலாமாங்க. வாமா ராணி. நல்ல குளு குளுன்னு ஜில்லுன்னு காத்து வருதுலமா? வெயிலுக்கு நல்லா இருக்கு.
ஏசி அனுபவிக்கும் போது தான் வெயிலோட கொடுமையே தெரியுது. அதுக்கு தான் நான் ஏசி போடலாம்னு சொன்னேன். என்னவோ நான் சொன்னப்போ ஆடம்பரம் அத்தியாவசியம்னு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. ஃபேன்ல எப்படி குளு குளுன்னு காத்து வருமா? அடிக்கிற வெயிலுக்கு அனல் காத்து தான் வரும். அதுக்காக தான் டாக்டர் கூட ஏசி போடுங்கன்னு சொன்னாரு. டே கண்ணா, இனிமே நீ ஏசில இருக்க போறியா? குழந்தைக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துடக்கூடாதுன்னு தான் ஏசி போட சொன்னாங்க. இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏண்டி, அதான் ஏசி போட்டாச்சுல, அதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? விடு. சரி சரி, ஏசி தான் நல்ல வேலை செய்யல. அப்புறம் என்ன, ஆஃப் பண்ணிடலாம். ஏண்டி, இப்பதானே ஏசி போட்ட, கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, ஏன் ஆஃப் பண்ற? வேண்டாமா? அப்புறம் கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு அப்படின்னு என் மேலதான் பழிய போடுவீங்க. எதுக்கு? அம்மா, ஏசி ஆஃப் பண்ணிடலாம், நைட்ல மட்டும் போட்டுக்கலாம். வாங்கம்மா, வெளியே போலாம். அம்மா இருங்கம்மா, கொஞ்ச நேரம் ஏசில ஜாலியா அனுபவிச்சுட்டு போலாம். ஏண்டி, நீ தானே கரண்ட் செலவாகும், நைட் போட்டுக்கலாம்னு சொன்ன. இப்ப ராணி வேற வெளியே போயிட்டாளே. அட, நீ வேற, அவ சொகுசா இருக்கிறதுக்காக நாம ஏசி வாங்கி போட்டிருக்கோம். இது நம்ம மட்டும் அனுபவிக்கிறதுக்காக தான், அவ அனுபவிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நீ என்னடானா, ராணி வெளியே போயிட்டா அவளும் இருக்கட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மல்லிகையில இருந்து வந்திருக்கம்மா. வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்லம்மா, அம்மாவை கூப்பிடுங்க. அத்தை. ஏய், ராணி எதுக்கோ கூப்பிடுறா, வா. என்ன ராணி? மளிகை கடையில இருந்து வந்திருக்காரு அத்தை. அண்ணாச்சி, நாளைக்கு வந்து குடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எவ்வளவு ஆச்சு? 4000 சில்லற தானே? என்னம்மா 4000 சில்லறன்றீங்க? நீங்களே பில்ல பாருங்கம்மா. என்னது இது, 16,280 ரூபாய்? பில்ல மாத்திக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பில் எல்லாம் மாறலம்மா, கரெக்டா பார்த்தாம எடுத்து வந்திருக்கேன். என்னங்க நீங்க, நாங்க என்னதான் மளிகை சாமான் வாங்கினாலும் எங்க குடும்பத்துக்கு மாசம் 16,280 ஆகாது, வெறும் 4000 ரூபாய் தான் ஆகும். இல்ல 100-200 கூடலாம். நாங்க என்னமோ ஹோட்டல் நடத்துற அளவுக்கு பில் போட்டிருக்கீங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எந்த தப்பு நடக்கலம்மா, வழக்கமா உங்களுக்கு 4000 ரூபாய் தான் பில்லு, மீதி 12,290 ரூபாய்க்கு உங்க மருமகன் தான் வாங்கியிருக்காரு. என்னது, மாப்பிள்ள மளிகை சாமான் வாங்கினாரா? ஆமாமா, ஹோட்டலுக்கு பருப்பு எண்ணெய் உளுந்து இத மாதிரி வாங்கினது தான் 12,290 ரூபாய். ஏண்டி, மாப்பிள்ள எதுக்கு வீட்டு அக்கௌண்ட்ல மளிகை சாமான் வாங்கினாரு? அது வந்துமா, கடை வருமானத்துல வேற ஏதாவது செலவா இருக்கும், அதனால ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்காக வாங்கிருப்பாருமா. அத கடை வருமானம் இருக்குல்ல, அதுல வாங்கி இருக்கலாமே. அதான் அன்னைக்கே சொன்னாரேமா, கடையில வர வருமானம் எல்லாமே கடை டெவலப்மெண்ட்காக போகுதுன்னு, அதுக்காக ஏதாவது செலவு பண்ணிருப்பாரு. என்னவோ, போ ராணி, உள்ள பீரோல பணம் இருக்கு, எடுத்துட்டு வா. நீயே எண்ணி பார்த்து குடும்பா. இந்தாங்க. சரியா இருக்குமா, நான் வரேன். வாங்க. சரி அத்த, ஏசிக்கு 3,250 ரூபா, மளிகை கடைக்கு 16,250 ரூபா, அந்த 25,000 பாக்கி 5,500 ரூபா இருக்கு. என்னது, 5,500 தானே? நம்ம ஆகாஷுக்கு இப்ப வேலையும் இல்ல, வேற வருமானமும் இல்ல, இந்த 5,500 வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேன்? 5,500 ரூபாய் இருக்குல்ல, குழந்தைக்கு வெயிலா இருக்கிறதுனால காட்டன் துணி தான் போடணுமாமா. நாளைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடலாம். ஏண்டி, இருக்கிறதே 5,500 ரூபாய் தான், இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அதை பத்தி ஒன்னும் காதல வாங்கிக்காம குழந்தைக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். 5,500 ரூபாய்க்கு மொத்தமா அவன் துணி எடுக்க போறோம், ஏதோ ஒரு 2,000 ரூபாய்க்கு எடுத்தா போதும். என்ன, ஆட்டோக்கு ஒரு 100 ரூபாய் செலவாகும், அது கூட அந்த 2,000-த்துக்குள்ளேயே பாத்துக்கலாம். என்ன ஆகாஷ், இவ்வளவு சந்தோஷமா வரீங்களே, வேலை கிடைச்சிருச்சா? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ரொம்ப சந்தோஷப்பா, நல்லா இரு. அப்பா, ஆகாஷ்க்கு வேலை கிடைச்சிருச்சா? ஆகாஷ், வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, இப்பதான் என் வயித்துல பால் வாத்த மாதிரி இருக்குப்பா.
வருமானமே இல்ல செலவெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தம்பா இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சி பத்தியா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆமா எங்க வேலை அடையார்லப்பா அடையாரா ரொம்ப தூரமாச்சே தூரம்தான்ப்பா போன கம்பெனில வாங்கின சாலரி விட இந்த கம்பெனில 1000 ரூபாய் ஜாஸ்தி தரேன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் சரி எப்போ ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க நாளைக்கு ஜாயின் பண்ணுப்பா சரி நான் வெயில வந்து கசகசன்னு இருக்கே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி போ 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 ஆகாஷ் வேலை அடையறலையா ரொம்ப தூரம் இல்ல தினமும் பைக்ல போயிட்டு வரது பெரிய ரிஸ்காச்சே அதுவும் இல்லாம பேக் பெயின் வேற வரும் பக்கத்துல எதுவும் பிரான்ச் இல்லையா அடேங்கப்பா ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத எல்லாருக்கும் வீட்டு பக்கத்திலே வேலை கிடைக்காது போ இப்ப வேலையை பாரு